இந்த உலகத்தில் உம்மை தவிர வேற யாரும் இல்லை. எனக்கு அப்பாவாக, எனக்கு அம்மாவாக, எனக்கு ஆறுதல் தருகிற, எனக்கு சமாதானம் தருகிற இறைவன் நீரே என்று நான் பாடி மகிழ்வோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. கரங்கள் தட்டி நான் பாடுவோம். யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. கரங்கள் தட்டி நான் பாடுவோம். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்க,
ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. கரங்கள் தட்டி நான் பாடுவோம். 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 ஆராதனை 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 ஆராதனை
ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசு ஆண்டவரை நாங்கள் ஸ்துதித்து மகிழ்கிறோம் ராஜாவே. ஆராதனை 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 உமக்கு தேவனே. வல்லமை உள்ள தேவனை நாங்கள் அவரை ஆராதிக்கிறோம், ஸ்துதித்து மகிழ்கிறோம் ஆண்டவரே. நன்றி அம்மா, வல்லமையுள்ள பிரசன்னத்தை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. எங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறீரே, எங்களை தேடி வந்திருக்கிறீரே. நன்றி ராஜாவே. ஸ்துதிக்கிறோம் இயேசுவே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, உமக்கு ஆராதனை அப்பா. நன்றி இயேசுவே, மத்தியில் விடுதலை வந்திருக்கிறீரே. நன்றி அப்பா. ஸ்துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் யாரும் இல்லாத இடங்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நீர் மட்டுமே எங்களுக்கு துணை என்றும் நம்பி வந்திருக்கிறோம். யாரும் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவே. இரு கரங்கள் உயர்த்தி யாரும் இல்லையே சுவே, யாரும் இல்லையே சுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே சுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. வலுகிற தேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே நன்றி. சத்தமாக இயேசுவே நன்றி. இயேசுவே மகிபுகழ். ஹாலேலூயா ஹாலேலூயா. எனக்கு அப்பாவாக, எனக்கு அம்மாவாக, எனக்கு அம்மாவாக, எனக்கு நண்பனாக, எனக்கு நண்பனாக, எனக்கு சொந்தமாக, எனக்கு சொந்தமாக, எனக்கு மருத்துவராக, எனக்கு மருத்துவராக நீர் வருகின்றீர். நீர் வருகின்ற உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உம்மை நாங்கள் புகழ்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே மகபுகழ். இயேசுவே மகபுகழ். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியோமாக்கே. அதிகாரம் 10 இறைவாக்குகள் 29-31. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதாவது, காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே
அஞ்சாதிருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த மத்தையின் அச்செய்தி 10:29 இறைவார்த்தை, ஒருத்தர் வாசிங்க. காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா, எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. ஆறாவது அதிகாரம், 12:6 என்னது வாசிங்க. இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா. ஆனால் இங்கே என்ன படித்தோம், 10:29 காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள்னா ரெண்டு காசுக்கு எத்தனை இருக்கணும், நாலு தானே இருக்கணும். அப்போ எப்படி அஞ்சு வந்துச்சு, கணக்கு தப்பு தானே, ஆண்டவர் போடுற கணக்கு தப்பு தானே, தப்பா இல்லையா, என்ன இல்லை. ஒரு காசுக்கு ரெண்டு சிட்டுக்குருவினா ரெண்டு காசுக்கு எத்தனை இருக்கணும், அப்போ எப்படி இல்லைன்னா கணக்கு தப்பு இல்லைன்னா. ஒரு காசுக்கு ரெண்டு சிட்டுக்குருவினா ரெண்டு காசுக்கு எத்தனை இருக்கணும், நாலு தான் இருக்கணும். அங்கே இங்கே எத்தனை இருக்குது, அதான் அஞ்சு சிட்டுக்குருவி இருக்கு. அன்புக்குரியவர்களே, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம காய்கறியோ ஏதோ மீனோ வாங்க போகிறோம்னு வைங்களேன், கருவாடோ வாங்க போகிறோம்னா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கடைக்கு போனிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கொத்தமல்லி போடுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, சொல்லிவிட்டு அதோடு என்ன சொல்லுவோம், வாங்குறவங்கெல்லாம் சொல்லுங்கள், அதோடு என்ன சொல்லுவோம், ரெண்டு பச்சை மிளகா எடுத்து போடுனா சொல்லுவோம், ஓகே வேறு என்ன சொல்லுவோம், என்னது, கொசுறு, கரெக்ட், கொசுறு, அந்த கொசுறு கொஞ்சம் போடப்பா, ஒரு 2 கை எடுத்து போட்டா என்ன குறைஞ்சா போயிடுவே சொல்கிறோம்ல. அப்படி ஆண்டவர் போட்டது தான் அந்த 5வது சிட்டுக்குருவி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கு இதுக்கு மேலே ஒரு உதாரணம் விவிலியத்தில் தேடவே முடியாது, இதுக்கு மேலே ஒரு உதாரணம் தேடவே முடியாது. கூட கொஞ்சம் எடுத்து போட்டு ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் நம் ஆண்டவர். கேட்க வருகின்ற பிள்ளைகளாகிய உங்களுக்கு இது போதும்னு சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் இல்லை உங்கள் ஆண்டவர். என் மகளுக்கு என் மகனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு கொசுறு போட்டு கொடுத்து அனுப்பக்கூடிய ஆண்டவர் உங்கள் ஆண்டவர். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நாம் படித்திருக்கிறோம் இந்த இறைவாக்கை. மலாக்கி இறைவாக்கினர் 3:10 இறைவார்த்தையில் இப்படி எழுதி வச்சிருக்கிறார், ஒருத்தர் படிங்க. என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 1/10 கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள், அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை திறந்து கொண்டு வந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவருடைய இரக்கம் பாருங்க, எப்படிப்பட்ட இரக்கமா இருக்குது. அநேகம் பேர் நம்ம நினைக்கிறோம், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, நான் இவ்வளவோ வாங்கிட்டேனே தெய்வத்திட்ட, இன்றைக்கும் கூட என்னை ஆசீர்வதிப்பாரா, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் பாருங்க, இந்த கூரை இருக்குதுன்னா இந்த கூரையை பிச்சுக்கிட்டு ததும்பி வழிகிற மாதிரி நம்ம பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறோம், அந்த பொங்கல் வந்து விளிம்பு வர வந்துருச்சுன்னா இதோட போதும் அப்படின்னு நான் நிறுத்துறோம், அது பொங்கி வழியணும். அதனால தான் அதுக்கு பேரே பொங்கல். உங்கள் ஆண்டவரும் அப்படித்தான்,
உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் இல்லம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய தொழில், உங்கள் வியாபாரம் எல்லாம் ததும்பி வழியுமாறு அவருடைய இரக்கத்தால் நிரப்புகின்றவரை அவர் ஓயமாட்டார். உண்மை இதுதான் உண்மை. ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறான். அந்த ரெண்டு பிள்ளைகளில் ஒருத்தன் வந்து கொஞ்சம் சோடையாக இருக்கிறான், ஒல்லியாக இருக்கிறான். இன்னொருத்தன் வந்து நல்லா உடம்பெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு பலசாலி மாதிரி இருக்கிறான். அந்த ரெண்டு சாமியாரில் இங்கிட்டு ஒரு சாமியாரும் அங்கிட்டு ஒரு சாமியார் இருக்கிறாங்க பாருங்கள். அங்கிட்டு இருக்கிற சாமியார் மாதிரி மூத்தவன், இங்கிட்டு இருக்கிற சாமியார் மாதிரி இளையவன், நல்லா கொழு கொழுன்னு இருக்கிறான். அப்போ ஒரு நாள் வந்து அப்பா வந்து சொல்கிறாரு, மூத்த மகனை கூப்பிட்டு, மூத்த மகன் ஆசீர்வாதம் தான் முக்கியம், மூத்த மகனுக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் முக்கியம் யூத சமுதாயத்தில். அப்போ அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்பாவுக்கு நல்ல கறி ஒன்று அடிச்சுட்டு வாப்பா, அப்பாவுக்கு கடைசி நாட்கள் வந்துருச்சு, நான் சாப்பிட்டுட்டு நான் உனக்கு என்னுடைய இறுதி ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ இவன் போகிறான், போயிட்டு காட்டில் நல்ல அப்பாவுக்கு இஷ்டமான ஒரு மான் கறி சமைச்சு கொண்டு வரலான்னு போகிறான். இதை அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறா. கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இளைய மகனை கூப்பிட்டு, அந்த நோஞ்சானை கூப்பிட்டு சொல்கிறா, அம்மா டேய், உங்கள் அப்பா உங்கள் அண்ணங்கிட்ட இப்படி சொன்னார்ரா, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீ போய் நல்ல கறியை வேட்டையாடிட்டு வா, உங்கள் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நான் உங்கள் அப்பாவுக்கு பிரியப்படுற மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுல, நீ போய் நான் தான் அண்ணன்னு சொல்லிட்டு அவன் ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கடா, அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. போகிறான், நல்ல மானை பிடிச்சிட்டு வர்றான். வந்து இவனுடைய உடலெல்லாம் மெல்லிஞ்சு இருக்குல்ல, இவன் வந்து ஆட்டு தோலை பூசிக்கிட்டு அவனுக்கு முடியிருக்கு, அண்ணனுக்கு முடியிருக்கிற மாதிரி இவன் உடம்பை மாற்றிக்கிட்டு அப்பாட்ட போய், அப்பா நான் உங்கள் மூத்த மகன் வந்திருக்கப்பா, நீங்கள் கேட்டபடி நான் மான்கறி சமைச்சிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துருங்கப்பான்னு சொல்கிறான். அப்பா தடவி பார்த்துட்டு, என்ன உடலெல்லாம் மூத்த மக மாதிரி இருக்குது, உன் குரலை பார்த்தா இளைய மக மாதிரி இருக்கே. இவன் இல்லைப்பா, நான் உங்கள் மூத்த மகன்தான் வந்திருக்கேன் அப்படின்னா. அப்பா நம்பி அந்த கறியை சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஆசீர்வாதத்தை பூரா கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் சோட போயிட்டேன், என் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, வேதனை இருக்குது, என் குடும்பம் பிளவுபட்டு கிடக்குது, பிரச்சனையாக இருக்குது, யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கலாம். உலகம் உங்களை நிராகரிக்கலாம், உங்கள் தெய்வம் அள்ளி போட்டு கொடுக்கிற உங்கள் தெய்வம் உங்களை நிராகரிக்க மாட்டார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நீங்கள் ததும்பி வழிகின்றவரை ஆசீர்வதிக்கின்ற உங்கள் தெய்வம் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். தெய்வத்துடைய அன்பை இன்றே நீங்கள் சுவைத்து பார்ப்பீர்கள். இந்த மாதா டிவி ஆராதனையை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த பாட்டில் பாடின பாருங்க, அருமையான வாக்கு, யாருமே இல்லை ஏசப்பா, யாருமே இல்லை ஏசப்பான்னு சொல்லக்கூடிய தருணத்தில் இயேசு உங்களுக்காக வருவார், இயேசு உங்களுக்காக பேசுவார், இயேசு உங்களுக்காக வழக்காடுவார். அள்ளி போட்டு கொடுக்கின்ற இரக்கத்தால் உங்கள் குடும்பங்களை நிலைநிறுத்துவார். அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய பிள்ளைகள் நீங்கள், சோர்ந்து போகிறாதீங்க. மீண்டும் ஒரு முறை இந்த ஆராதனை மூலமாக நம்ம குடும்பங்கள் எல்லாம் இறை இரக்கத்தால் நிரப்பப்பட வேண்டும். இறைவனுடைய ஆசீர் நம்ம படிக்கிறோம், 11:8 இறைவார்த்தை உங்களுக்கு நான் ஃபாதர் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஒசேயாவினுடைய நாக்கில் வைக்கிறார் பாருங்கள் இந்த வார்த்தையை, மிக அருமையான வார்த்தை. மக்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நானோ இறைவன், வெறும் மனிதன் அல்ல, என் இரக்கம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட இறைவன், இப்பேற்பட்ட தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவி பெண்ணாக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எல்லாம் சொல்கிறான்,
இவ கையும் மெய்யும் அப்படிப்பட்டா, பாவத்தில் அகப்பட்டா, இவளை போல ஒரு மோசமான பெண் வந்து யாருமே இல்லைன்னு ஆண்டவர் பேசாதிருந்தார். பல நேரத்தில் ஆண்டவருடைய இரக்கம் ஊமையாகவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் ஆண்டவர், இனிமேல் நீ பாவம் செய்யாதே. அன்புக்குரியவர்களே, அள்ளி போட்டு கொடுக்கிற இறைவன், எல்லாரும் கல்ல அள்ளி போட்டு கொள்ளுகிற மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இரக்கத்தை அள்ளி போட்டு கொடுக்கிற தெய்வம் நம் தெய்வம். இந்த மாதமும் கூட தெய்வம் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். புலம்பல் ஆகமத்திலே 2வது அதிகாரத்திலே 20 முதல் நாம் வாசிக்கிறோம், காலைதோறும் இறைவனுடைய இரக்கம் புதுப்பிக்கப்படுகிறது. அவருடைய இரக்கம் ஒரு நாளும் வற்றி போவதில்லை. இன்றும் ஆண்டவர் அவருடைய பேரிரக்கத்தை உங்கள் அனைவருக்கும் புதுப்பித்து கொடுப்பாராக. ஆமென். நமக்கு வேண்டிய அத்தனை வரங்களையும் வாரி வழங்குகிற இந்த கடவுள், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவரை நாம் புறக்கணித்து அவரை மறந்து வாழ்ந்த அந்த தருணங்கள், அதையெல்லாம் நினைத்து நாம் இப்பொழுது மனம் பொருந்து இந்த ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கீழுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன கடவுள் இவர். இந்த ஆண்டவரிடத்தில் இப்பொழுது நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே இன்றைக்கு எங்களை மன்னிக்க வேண்டும் அப்பா, எத்தனை எத்தனை பாவங்களை நாங்கள் செய்து நாங்களுமே மனம் நோகச் செய்திருக்கிறோம். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் விலகி வாழ்ந்திருக்கிறோம். நீர் ஆசிரையும் அருளையும் வாரி வழங்குகிற பொழுதெல்லாம் அதை உதாசீனப்படுத்திவிட்டு நாங்கள் தன்னன் தனிமையிலே வாழ்ந்திருக்கிறோம், தனிமையிலே வாழ்ந்து கொள்கிறோம். நீர் வேண்டாம், உம்முடைய அருள் வேண்டாம், உம்முடைய ஆசீர் வேண்டாம் என்று நாங்கள் எங்களுடைய திறமைகளை நம்பி நாங்கள் வாழ்ந்த தருணங்கள் எல்லாம் இன்றைக்கு நினைத்து நாங்கள் மனம் பொருந்துகிறோம் அப்பா. இயேசுவே, எங்களை மன்னியும் என்று இதோ ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செய்த அத்தனை பாவங்களையும் குற்றம் குறைகளையும் இதோ இந்த நற்குறை நாதரிடத்தில் ஒப்புக் கொடுத்து, இதோ இந்த பாடல் வழியாய் நாம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் இப்பொழுது மன்றாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பாடல் 77. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா, எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய இரண்டு புறத்திலும் இரண்டு கள்வர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு கள்வன் ஜெபித்த ஜெபம்தான் இந்த ஜெபம், இயேசுவே நீர் அரசுரிமையோடு வருகிற பொழுது என்னையும் கொஞ்சம் நினைவிலை கொள்ளும் அப்பா என்று ஜெபித்தான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, இன்று நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகள், கரங்களை விரித்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா, இயேசுவே நீர் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைவிலை கொள்ளும் ஆண்டவரே, நீர் நினைத்து கொண்டால் எங்களுக்கு ஆசீர்வாதம், நீர் மறந்து போனால் நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே, எங்களையும் கொஞ்சம் நினைச்சுக்குங்க சுவாமி என்று இதோ நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா
ஆசீர்வாதம் தான் மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் மறந்தா எங்கே போவேனா பாவங்கள் பல செய்த ஆண்டவரே ஒரு உடைந்த பாத்திரத்தை போல நான் இருக்கிறேன் அப்பா. ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனாய் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணங்களைப் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்பா. ஆனாலும் இன்றைக்கு என்னை நீர் உயர்த்த வந்திருக்கிறீர் இயேசுவே. நன்றி இயேசுவே. இதோ இன்றைக்கு என்னை கரம் பிடித்து உயர்த்தி உதவாத என்னை இன்றைக்கு உமக்கு உகந்த ஒரு பலிப்பொருளாய் உமக்கு உகந்த ஒரு மனிதனாய் உகந்த ஒரு கருவியாய் என்னை பயன்படுத்த இயேசுவே. உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறேன் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறேன் அது யாருக்கு புரியும் உதவாத என்னில் புறமானி நீங்க எல்லாம் என் உலகம் விழிக்காதே உதவாத என்னில் புறமானி நீங்க எல்லாம் என் உலகம் விழிக்காதே நீங்க எல்லாம் என் உலகம் விழிக்காதே நீங்க எல்லாம் என் உலகம் தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவேனா சகோதரிகள் மிகுந்த மன வருத்தத்தோடு கண்ணீரோடு நாம ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமா இயேசுவே பல்வேறு தருணங்களில் நான் உம்மை மறந்து வாழ்ந்திருக்கிறேனே அப்பா உம்மை நினையாமல் இந்த உலகத்தை நினைத்து இந்த உலகத்தின் பின்னால் ஓடி போனேனே உம்மை மறுதளித்து வாழ்ந்தேனே அப்பா என்னை மன்னியின் இயேசுவே அன்றைக்கு கல்வாரிய மலையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டது போல ஆண்டவரே இன்றைக்கு நீர் சிந்துகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் சிரசின் மேல் விழட்டும் அப்பா என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை ஆண்டவருடைய ரத்தம் இறங்கட்டும் இப்படி திரு ரத்தத்தால் எங்களை தூய்மைப்படுத்தும் இயேசுவே எங்களை சுத்திகரித்து உம்முடைய கருவியாய் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்ந்தவனால் அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவல்லாம் இதை உலகமே அறியும் உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும் உம்மை மறுதளித்தவனா இதை உலகமே அறியும் கரங்களை விட்டுவோம் ஆண்டர் பக்கமாய் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் என்ன மறந்தா எங்கே போவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர்களுடைய இரக்கத்தால் பரிவரக்கத்தால் நிரப்பும் கண்ணீரோடு நாங்கள் கதறி மன்னிப்பு கேட்கிற ஆண்டவர்கள் பாவிகளை எங்கள் மீது மனம் வருந்த ஆண்டவர் பாவியாக என்னையும் என்று உயர்த்தும் ஆண்டவர் சிறு கரங்களால் என்னை தொட்டு ஆசிர்வதித்து என்னை கழுவி தூய்மைப்படுத்த என்னை தூய்மைப்படுத்த ஆண்டவர் என்னை மன்னியும் இயேசுவே என்று ஆண்டவரை நோக்கி கேளுங்கள் மன்னிக்கின்ற கடவுள் ஒருபோது நம்மை தண்டிக்கிற கடவுள் அல்ல என்னை மன்னியும் என்று கேட்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் இந்த வேளையிலே மன்னிக்கிறார் ஆண்டவர் இரக்கத்தின் கடவுள் இவர் இயேசுவே 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 எங்களை மன்னியும் இயேசுவே என்று கேளுங்கள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கிறார் ஆண்டவருடைய உள்ளத்தை தான் பார்க்கிறார் நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்தீர்கள் என்று அவர் பார்க்கவில்லை உள்ளத்தை பார்க்கிற கடவுள் நீங்கள் செய்த தவற்றிற்காக மனம் உறுதுகிறீர்களா அந்த தவற்றிலிருந்து மனம் மாறி நீங்கள் மீண்டும் ஒரு புது வாழ்வு வாழ ஆசைப்படுகிறீர்களா என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறார் ஆண்டவருக்கு உறுதிமொழி கொடுங்கள் ஆண்டவர் இனி இந்த பாவப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் இதை விட்டு வருகிறேன் ஆண்டவரே நீர் என்னை மீட்டுக் கொள்ள வந்த கடவுள் இதோ நான் உன்னிடத்துல திரும்பி வந்திருக்கிறேன் காணாமல் போன ஆளாயிருந்த என்னை ஆண்டவரே இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறேன் நன்றி ராஜா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னையும் தேடி இன்றைக்கு என்னை மீட்டுக் கொண்டீரே நன்றி அப்பா என் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை இன்றைக்கு அரவணைத்து முத்தமிட்டு இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய விருந்தொன்றை படைத்துக் கொண்டிருக்கிறே நன்றி ராஜா நன்றி இயேசுவே நன்றி ராஜா நன்றி இயேசுவே தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் என் அன்பு சகோதர சகோதரிகள் எத்தனை அன்பு நிறைந்த கடவுள் இவர் நான் பாவி என்று அறிந்தும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற கடவுள் நான் பாவிகளைத்தான் தேடி வந்தேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேடி வந்து எல்லா ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருக்கிற கடவுள் இதுதான் இயேசுவின் அன்பு அளவில்லாத அன்பு ஆழம் அகலம் நீளம் எல்லை காண முடியாத அன்பு இந்த இயேசுவின் அன்பு அந்த அன்பிற்கு பிரதிபலனாய் நாம் அன்பு செலுத்துகிறோமா இந்த ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் மனதார செல்லுங்கள் இயேசுவே நான் நம்மை அன்பு செய்கிறேன் என்று செல்லுங்கள் இயேசுவே நான் நம்மை அன்பு செய்கிறேன் இயேசுவே நான் நம்மை நேசிக்கிறேன் என்று செல்லுங்கள் இயேசுவே நான் நம்மை நேசிக்கிறேன் இயேசுவே நான் நம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே நான் நம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே நான் நம்மை போற்றுகிறேன் இயேசுவே நான் நம்மை போற்றுகிறேன் என்று தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதை நீங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இது அந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் வல்லமையுள்ள கடவுளாய் நம்ம மத்தியிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்கலாமா குணமாக்குகிற கடவுள் இந்த கடவுள் சுகம் கொடுக்கிற கடவுள் எத்தனையோ நோயாளர்களை தொட்டு சுகப்படுத்திய கடவுள் அல்லவா இந்த கடவுள் இந்த ஆண்டவரை தேடி வந்த நோயாளர்கள் எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்தினார் அவர்கள் பாவிகளா எப்படிப்பட்டவர்கள்
என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. எல்லாரையும் அரவணைத்து ஆசீர்வதித்து தொட்டு சுகப்படுத்திய கடவுள். ஒரு நிமிடம் கரங்களை கூப்பி கண்களை மூடி இந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, முதியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என்று நோய்வாய்ப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் பெயர் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். மருத்துவமனையிலே இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஒப்புக்கொடுங்கள். இந்த ஆராதனையிலே எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று எத்தனையோ பேர் நம்மை கேட்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நாம் இரக்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ அவர்களையும் தொட்டு சுகப்படுத்தும் அப்பா. உமால் கூடாதது ஒன்றும் இல்லை. நீர் நினைத்தால் போதும், நாங்கள் குணம் பெறுவோம், நாங்கள் வல்லாமையாய் வாழ்வோம். நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே, நாங்கள் நிச்சயம் குணமடைந்தவர்களாய் வாழ்வோம். எங்களை சுகப்படுத்தும் இயேசுவே என்று நோயாளர்களுக்காக இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். இந்த ஆண்டவர் இந்த பாடலை பாடுகிற பொழுது வல்லமையாய் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் தொடப்போகிறார். நம் உடலில் இருக்கிற அத்தனை நோய்களையும் சுகப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்த கடவுள் இவர். இதை நம்புகிறவர்கள் அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுவார்கள். இதை விசுவாசிக்கிறவர்கள் இன்றைக்கு குணம் பெறப்போகிறார்கள். நன்றி அப்பா. விசுவாசத்தோடு கேளுங்கள். நீங்கள் கேட்பதை கொடுக்கக்கூடிய கடவுள் தான் இந்த கடவுள். ஆனால் நம்பிக்கையோடு கேளுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டவர். நம்பிக்கையோடு கேட்போம்மா. இயேசுவே, எங்களை சுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தொட்டு குணப்படுத்தும் என்று இயேசுவனுடைய வல்லமை இன்றைக்கு நோயாளர்கள் அத்தனை பேருடைய உடலிலும் இறங்க வேண்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். எங்களை சுகப்படுத்தும் வேளையில் எங்கள் எல்லாருக்கும் சுகம் தாரும். எங்கள் உடலில் உள்ள அத்தனை நோய்களும் நீங்கட்டும் ஆண்டவர். எங்களுடைய நாடியின் நரம்புகள் எல்லாம் இன்றைக்கு வலுபெற்று எழட்டும். எத்தனை எத்தனை நோய்கள் ஆண்டவர், எங்களுடைய தலையில் இருக்கிற நோய்கள் எல்லாம் நீங்கட்டும். மூளையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் இந்த வேளையில மாயமாய் இன்றைக்கு மறையட்டும். எங்களுடைய இதயத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாம், இருதய நோய்கள் எல்லாம் நீங்க செய்திருக்கும். இருதயத்துக்கு செல்லக்கூடிய இந்த இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் ஆண்டவரே, உங்களுடைய வலமுள்ள கரங்களால் தொடப்பட்டு இந்த அடைப்புகள் எல்லாம் நீங்க செய்திருவீராக. இயேசுவே, எங்களுடைய வயிற்றில் இருக்கிற அத்தனை நோய்களும் நீங்கட்டும். இதோ குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் எத்தனை பேர் ஆண்டவர் தொடும். இயேசுவே, அவருடைய கர்ப்பப்பைகளை தொடும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தகப்பனே. மூட்டு வலிகளாலும் இன்றைக்கு இரத்த அழுத்த நோய்களாலும் இங்கே பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை தொடும். இயேசுவே, வல்லமையின் கரங்கள் தொடட்டும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணற்ற மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், இயேசுவை நீர் நினைத்தால் அந்த நோய் இன்றைக்கு முற்றிலும் அழிக்கப்படும். இந்த வேளையில் இயேசு ஆண்டவர் இந்த நோயிலிருந்து நம்ம எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய விடுதலையை தாருமாப்போமா. ஒரு நிமிடம் அமைதிய கண்களை மூடி, இயேசுவே எங்களுக்கு சுகம் தாரும் ஆண்டவரே என்று. ஆண்டவரே சுகப்படுத்தும், குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். என் சிரசில் உள்ள நோய்களெல்லாம் சிரசோடு வைக்கின்றே. என் சிரசில் உள்ள நோய்களெல்லாம் சிரசோடு வைக்கின்றே. முள்முடி அணிந்த சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். எங்களை தொட்டு சுகப்படுத்தும் இயேசுவே, எங்களை தொட்டு நலம் தார மாட்டவரை, எங்களை தொட்டு ஆசீர்வதித்தருகிறேன். திரு ரத்தத்தால் எங்களுக்கு சுகம் கிடைத்தது. என் கையில் உள்ள நோய்கள் எல்லாம்
ஆடிகள் துளைத்த காயங்கள சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தும் சாமி சுகப்படுத்த மாட்டவன். உடைய ஆணி துளைக்கப்பட்ட கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம், ஆணி துளைக்கப்பட்டவுடைய கால்களிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் இயேசுவே, இன்றைக்கு என்னுடைய உடலில் உள்ளே இறங்கட்டும் அப்பா. அந்த இரத்த துளிகள் இன்றைக்கு எங்களுக்கு எல்லா வியாதிகளிலிருந்தும் சுகப்படுத்தும். உடைய இரத்த துளிகள் இன்றைக்கு எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையை கொடுக்கட்டும் இயேசுவே. உமால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. உடைய திரு ரத்தம் இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் நலம் கொடுக்கட்டும். விடுதலையை கொடுக்கட்டும். வாழ்வை கொடுக்கட்டும். உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் உடலோடு வைக்கின்றே. என் உடலில் உள்ள உடலோடு வைக்கின்றே. சாட்டை அடியேற்ற காயங்களாய் சுகப்படுத்தும் சுகப்படுத்தும் சாமி குணப்படுத்தும். ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும். சாட்டை அடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. ஒரு துளி ரத்தம் என்மே விழட்டும் இயேசு. வழி போவா இயேசுவே. இரண்டு கரங்களையும் உயர்த்துவோம் ஆண்டவர் பக்கமாய். அப்பா பிதாவே, எங்களை சுகப்படுத்த மாட்டவரே. அன்பு சகோதர சகோதரர்களே, நம்முடைய இரண்டு கரங்களையும் விரித்து நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா. பர்த்திமே என்ற குருடன் அப்படித்தான் தன்னுடைய கரங்களை விரித்து இயேசுவே தாவீதின் மைந்தனே என்று ஜெபித்தது போல, நாம் நம்முடைய கரங்களை விரித்து இயேசுவே தாவீதின் மைந்தனே, உம்முடைய திரு ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, திரு ரத்தத்தால் எங்களை இன்றைக்கு சுகம் தாரும் இயேசுவே, நோயுற்ற அத்தனை பேருக்கும் விடுதலையை தாரும். இதோ எல்லா நோய்களும் நீங்கி எங்களுடைய மக்கள் மகிழ்வோடு வாழச் செய்தல்லும் அப்பா. இயேசுவே அருளை தாரும், ஆசீரை தாரும், வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவர், சுகம் தாரும் இயேசுவே, சுகம் தாரும், எல்லா உடல் நோய்களிலிருந்தும், எல்லா மன நோய்களிலிருந்தும், எல்லா ஆன்ம நோய்களிலிருந்தும் தொடும். உடைய வல்லமையில கரங்கள் தொடட்டும். உடைய வல்லமையில கரங்கள் எங்களுடைய சிரசை தொடட்டும் இயேசுவே. உடைய வல்லமைகளில் உறங்க செய்திருந்த வேளையில நம்முடைய அன்பு பிள்ளைகள் எல்லாரும் சுகம் பெறட்டும். இதோ இந்த நற்கரணை ஆராதனையில பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும்
இதோ தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அவருடைய குடும்பங்களையும் இன்றைக்கு தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்த மாட்டவரே. வல்லமையுள்ள தேவன், பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இன்றைக்கு உம்மை ஆராதித்து ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இடைகளுக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல கடவுள் நீர். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். இவர்தான் உங்களுக்கு எல்லா சுகங்களையும் எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய கடவுள். எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற கடவுள் இவர் ஒருவர் தான். இந்த ஆண்டவரை பற்றிக் கொள்வோமா? இந்த ஆண்டவரை பற்றி கொண்டு நாம் ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாம் சிறப்பான விதத்தில் இந்த ஆராதனை வேளையில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தை தொட்டதற்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய திரு இரத்தத்தை இன்றைக்கு நம்முள்ளே பொழிந்திருக்கிற கடவுள் இவர். நன்றி செலுத்துவோம். மாண்புயரே வருணானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. மன்றாடுவோமாக இறைவா. இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் வா wow.